Hi friends, welcome and welcome to Vanitha vlog. இன்னைக்கு நம்மளோட vlogல பாத்தீங்கன்னா ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். ருமாலி ரொட்டி and paneer gravy ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon-அ press பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நாங்க அடுத்து போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேவையான ingredients என்னன்னு பார்த்தறலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் paneer எடுத்து வச்சிருக்கேன். Tomato puree 1 cup எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி வந்து நான் மிக்ஸில அரைச்சு நான் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயத்தை நான் chop பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பிரிஞ்சி இலை ரெண்டு கருப்பு இலக்கா மூணு பச்சை இலக்கா நாலு கிராம்பு ஒரு துண்டு பட்டை அரை ஸ்பூன் ஜீரகம் மூணு ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன கப்ல தயிர் எடுத்து வச்சிருக்கேன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கசூரி மேத்தி அரை ஸ்பூன் கரம் மசாலா மஞ்சத்தூள் மல்லித்தூள் நான் இன்னைக்கு காஷ்மீரி சில்லி அண்ட் வரமிளகாய் தூள் ரெண்டும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொத்தமல்லி இலை தேவையான உப்பு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை பன்னீர் வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மசாலா சேர்த்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் பன்னீரில் வந்து மசாலா நல்லா அப்சர்வ் ஆகும் கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்து வச்ச பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம் ஜீரகம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் நம்ம எடுத்து வச்சு எல்லா மசாலாவும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் கரம் மசாலா தவிர மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் தக்காளி விழுதில் இருக்க ஈரம் வந்து நல்லா ட்ரை ஆகணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் கடாயில் கடாய் ஹீட் ஆனதுமே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும் இல்லைனா பன்னீர் வந்து உடையாமல் இருக்கும் கிரேவியில் அதுக்காக தான் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் வந்து நான் இன்றைக்கி விஸ்க் பண்ணி தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட அப்படி விஸ்க் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சு கூட சேர்த்துக்கலாம் ஆனால் திரி திரியாக ஆகாமல் இருக்கும் அதுக்காக கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் ஒரு அஞ்சு நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நம்ம ஊற்றின பட்டர் எல்லாமே தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பன்னீர் சேர்த்துக்கலாம்
கரம் மசாலா, கசூரி மேத்தி, கொத்தமல்லி இலை, லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ருமாலி ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு 1/2 கப் எடுத்திருக்கேன், மைதா 1/2 கப் எடுத்திருக்கேன், பால் 1/2 கப் எடுத்திருக்கேன், உப்பு ஒரு 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சமையல் எண்ணெய் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன், அண்ட் பட்டர். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவு அண்ட் மைதா மாவு ரெண்டும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சம அளவுக்கு இருக்கணும். உப்பு, நல்லா கலந்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். நான் இப்போ எடுத்து வச்சுருந்த எல்லா பாலுமே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. 1/2 கப் பால் வந்து பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம சப்பாத்தி மாவுக்கு நம்ம பிசையும் இல்லையோ அந்த பதத்துக்கு இருந்தாவே போதும். ஸோ மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவு சேர்த்து திரட்டிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற மாதிரி தேய்க்கணும். சப்பாத்தி விட மெலிசாக தேய்க்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நம்மளோட கை விரல் வந்து தெரியணும். ஸோ அந்தளவுக்கு வந்து மெலிசாக தேய்க்கணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கடாயில் தான் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. உங்கள்கிட்ட ஏதாவது இரும்பு கடாய் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை திருப்பி போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக்கில் தான் பண்ணி காட்ட போகிறேன். ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கம் ஒரு 10 செகண்ட், அந்த பக்கம் ஒரு 10 செகண்ட், அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திரட்டி வச்ச எல்லா மாவுமே நம்ம ரொட்டி செஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து பட்டர் வந்து உங்கள் ஆப்ஷன் தான். உங்களுக்கு பட்டர் பிடிக்கும்னா நீங்கள் மெல்ட் பண்ணி நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.